எயித் மேக்ஸ் ஃபோர்த் யூனிட் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 4.3 சிக்ஸ் சம் பார்க்க போகிறோம். இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ருபீஸ் 3375 பிகம் ருபீஸ் 4096 அட் 13 1/3% பிரின்சிபல் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. இப்போ க்வெஸ்சனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிவன் கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அவங்களே கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 3375 கொடுத்துருக்காங்க. அண்ட் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4096. அண்ட் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இதை வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது, ஸோ ஃப்ராக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னா 13 × 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை 1 கூட ஆட் பண்ணணும். அப்போது 13 × 3 வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 39 அப்படின்னு கிடைக்கும். 39 + 1 = 40 / 3. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 40/3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அண்ட் இப்போ என்ன தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியல. ஓகேவா, இப்போ என்னுடைய வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா A = P(1 + R/200)×2N. சரிங்களா, என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அப்போது அமௌண்ட் வந்து நமக்கு தெரியும், 4096 = பிரின்சிபல் வந்து 3375 × 1 + R உடைய வேல்யூ வந்து 40/3 / 200 ஹோல் பவர் 2N. இப்போ நீங்கள் 200 வந்து இப்படி மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 × 200 அப்படின்னு கிடைக்குமா. இப்போது 4096 = 3375 × 1 + 40/3 அப்படின் இருக்கா. ஸோ 200 வந்து மேலே வந்துச்சு அப்படின்னா × 200 அப்படின்னு கிடச்சிரும், பவரில் வந்து 2N அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போது இங்கே வந்து 40 இருக்குது, இங்கே வந்து 20 இருக்குது. ஃபஸ்ட்டு 00 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 × 4 = 4, 5 × 4 = 20. அப்போது உங்களுக்கு 1/3 = 15. அப்போது 1/15 அப்படின்னு கிடைக்கும். அப்போது 4096 = 3375 × 1 + 1/15 / 2N அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுக்க போகிறீங்க, எல்சிஎம் எடுத்தால் இங்கே 15 + 1 அப்படின்னு கிடைக்கும். 4096 = 3375 × 1 எல்சிஎம் எடுத்தால் இங்கே வந்து 15 வந்துடும், 15 + 1 = 16 ஆகிடும். ஸோ 16/15 / 2N அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இங்கே மல்டிப்ளேயில் இருக்கிற 3375 வந்து ஆப்போசிட் சைடு வரும்போது நமக்கு டிவைடில் மாறிடும். இப்போது 4096 / 3375 = 16/15 / 2N அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த N இருக்கிற வேல்யூவில் நம்ம என்ன வேல்யூ, N = 1, 2, 3, etc. வரைக்கும் நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். சரிங்களா, ஆனால் இங்கே வந்து எண்ணுக்கு வந்து கரெக்டான எந்த நம்பர் போட்டால் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போது எண் இருக்கிற இடத்துல 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 1 × 2 = 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 16 வந்து 2 times மல்டிப்ளை பண்ணால் வந்து நமக்கு 4000, அதாவது 4 digit வருது. நமக்கு 16 × 2 பண்ணால் நமக்கு 3 digit தான் வரும். ஸோ இந்த ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் 2 போட்டாலும் இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்காது. சரிங்களா, அப்போ நம்ம என்ன தான் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ 3க்கு வந்து நம்ம எண்ணுக்கு வந்து நம்ம 3/2 அப்படின்னு கொடுத்தா கரெக்டாக இந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபார்முட் வருது. 4096 / 337
இஸ் ஈக்குவல் டு 16/15 ஹோல் பவர் 2, என்னுடைய வேல்யூ வந்து 3/2 அப்படின்னு கொடுத்தா 2 and 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 16/15 ஹோல் பவர் 3 மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? அப்போ 16 cube and 15 cube வந்து நம்ம பண்ணால் அதோடைய ஆன்சர் வந்து கியூபிக் நம்பர் வந்து 4096 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? அப்போது என்னுடைய வேல்யூ என்னவா தான் கிடைக்குது அப்படின்னா, கரெக்டாக இது வந்து கியூபிக் வேல்யூ கேன்சல் பண்ணால் நமக்கு 4096 / 3375 அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? அப்போது இது ரெண்டு வேல்யூமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 3/2. இப்போது 3/2 அப்படின்றத நம்ம அப்படியே போடாமல் 3/2 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 2s are 2, பேலன்ஸ் பாயிண்ட் வச்சு பேலன்ஸ் 1 இருக்கும், ஸோ அது கூட 0 வந்து நம்ம ஜாயின் பண்ணி போட்டோம் அப்படின்னா 5 2s are 10 அப்படின்னு வந்துடும். அப்போது என் இஸ் ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது 1.5 அப்படின்னா அது என் இஸ் ஈக்குவல் டு 1 1/2 year, சரிங்களா? அப்போது என்னுடைய வேல்யூ 1 year plus 1/2 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நம்ம இதை என்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.